மோட்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்க்க ரீதியான கேள்வி தான். ஏன் அப்படின்னா இது வந்து செயல் தூண்டுதல் அப்படிங்கிறதான் மோட்டிவேஷன் சொல்லணும். அது வந்து செயல்கள் அல்லது உணர்வுகளை ஊக்குவிக்கிறது அதாவது மோட்டிவேட் பண்ணுறதுல ஒன்று. இப்போ செயல் தூண்டுதல்னு என்ன, ஊக்குவிப்பதும் எழுச்சி ஊட்டுவதும் அப்படின்றது மீனிங் தான் இது. செயல் தூண்டுதல் அப்படின்றது வந்து எந்த உணர்வை இல்லைன்னா செயல் முடிக்கி விடுதல் இல்லை தூண்டி விடுதல்ன்ற விளக்கம் சொல்லலாம். செயல் தூண்டுதல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வந்து உங்களோட செயலில் வந்து ஈடுபடுறதுக்கான இணங்க வைக்கும், அதாவது வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைக்கும், அதோடு ஒத்து போகிறதுக்கு அப்போ ஏற்றுக்கொள்ள வைக்கும். அக்செப்டன்சி முன்னோக்கி நடத்தும், ஃபார்வர்டாக நம்ம வந்து நம்ம லைஃப்பில் மூவ் ஆகணும். அதாவது செயல் தூண்டுதலே செயலுக்கான தூண்டுதல் என்று விளக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களது வாழ்வையே மாற்றிவிடும் ஒரு சக்தி, ஒரு பவர் தான் அது. தூண்டுதலுக்கான அவசியம் என்ன, ஏன் வந்து மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் தூண்டுதலே நமது வாழ்வின் உந்து சக்தியாகும். வெற்றி பெற வேண்டும் என்று விருப்பத்திலிருந்து இது எழுகிறது. வெற்றி இல்லை என்றால் வாழ்வின் எந்த ஒரு பெருமையும் இல்லை. வேலை செய்யும் இடத்திலும் வீட்டிலும் இன்பமோ துன்பமோ இல்லை. வாழ்க்கை எப்போதும் கரடுமுரடான சவாரியை தரும் கோணலான சக்கரம் போன்றதாகிவிடும். செயல் தூண்டுதலின் மிகப்பெரிய எதிரி மெத்தனமாகும். அது மக்களை அதிருப்தி நிலைக்கு கொண்டு சென்று விடும். மக்களை அதிருப்தி அடைந்து விட்டால் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை விட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அது எது முக்கியம் என்றதை அறிந்து கொள்ள முடியாது. செயல் தூண்டுதல் எவ்வாறு செயல்படுகிறது, மோட்டிவேஷன் எப்படி இது வந்துன்னா செயல் தூண்டும் கொள்கையை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களது இலக்கை அடைய நீங்கள் முன்னேறி சென்று அப்படியே பிறரை செயல் தூண்ட முடியும். உங்களுடைய உள்ளார்ந்த செயல் தூண்டுதல் என்பது உங்களுடைய ஊக்கமும் மனப்பாங்கும் தான். இது தொற்றும் தன்மை கொண்டது. மனப்பாங்கு என்பது மற்றவர்களிடமிருந்து நீங்கள் பெற விரும்புவதை பெற வைக்கும். ஒருவர் எப்படி செயல் தூண்டப்படும் அறிமுகப்படுத்தப்படும் இருக்கிறார். விளையாட்டு வீரர்கள் பல காலங்களாக உபயோகித்து வரும் முக்கியமானதொரு முறை சுய அறிவுறுத்தல் ஆகும். சுய அறிவுறுத்தல்கள் என்பது நிகழ்காலத்தில் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து உச்சரிக்கப்படும் நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளாகும். அதாவது இது ஆக்கம் மிகுந்த சுய பேச்சாகும். சுய செயல் தூண்டுதல் என்பது புற தூண்டுதல், உள்ளார்ந்த தூண்டுதல் அப்படின்றது டூ டைப்ஸ். புற தூண்டுதல்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், பணம், சமூகத்தின் அங்கீகாரம், புகழ் அல்லது பயம் போன்ற வெளிப்புற விஷயங்களிலிருந்து புற தூண்டுதல் வருகிறது. பெற்றோர்களிடம் அடி வாங்கி விடுவோமோ என்ற பயமும் வேலை இழந்து விடுவோமோ என்ற பயமும் புற தூண்டுதலின் உதாரணங்களாகும். ஓய்வூதியத்தை திட்டம் ஒன்றை அமலாக்க ஒரு ஸ்தாபனம் விரும்பியது. அப்போ அந்த திட்டத்தை கொண்டு வர 100% பங்கேற்பு தேவைப்பட்டது. ஜானை தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஒப்பந்தத்திற்கு சம்மதித்து கையெழுத்து திட்டத்தில் சேர்ந்து கொண்டனர். அந்த திட்டம் அர்த்தமுள்ளது, அது அனைவருடைய நலனையும் கருத்தில் கொண்டது. ஜான் அதில் அந்த பர்சன் வந்து கையெழுத்து போடான ஒரே தடங்கலாம் இருந்தது. அவர் வந்து மேல் அதிகாரிக மேற்பார்வையாளரும் சக தொழிலாளர்களும் அவனை இணங்க வைக்க முயற்சி செய்து தோல்வி அடைந்தனர். அதாவது அவங்க மேனேஜரே வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போ கம்பெனி முதலாளி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜான்ருக்கு கூப்பிட்றாங்க. அலுவலகத்திலிருந்து அழுது பேனா இருக்கிறது, இந்த ஓய்வூதியத்தை திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கு கைத்தட வேண்டிய தாங்கள் இங்கே பேப்பர்ஸும் இருக்குது, இதில் வந்து சைன் போடு, இல்லைனா வந்து உன்னை வந்து இங்கேருந்து வேலை விட்டு தூக்கிப்பான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஜான் வந்து உடனே வந்து கையெழுத்து போட்டுறாரு. முதலாளி ஜான்னு ஏன் கழுத்துள்ளன்னு கேட்கும்போது ஜான் நீங்கள் விளக்கிய மாதிரி இவ்வளவு தெளிவாக யாரும் விளக்கவில்லை. அதாவது ஒரு நீ கையெழுத்து போட்டு சைன் போடல அப்படின்னா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவோம்னு சொல்லி யாரும் மிரட்டியிருந்தால் மேபி போட்டிருப்பாரா இருக்கும். இப்போ பயம் சார்ந்த செயல் தூண்டுதல் தான் ஃபியர் மோட்டிவேஷன். பயம் சார்ந்த செயல் தூண்டுதல் வந்து என்னென்னா வேகமாக வேலையை முடிக்க வைக்கிறது, இது உடனுக்குடன் நடக்கிறது, காலக்கெடுவுக்குள் முடித்து இதற்கு நஷ்டங்களை தடுக்கிறது. குறுகிய காலத்திலே ஒருவருடைய செயல்திறன் மேம்படும், ஒருவருடைய செயல்திறன் மேம்படுகிறது. இரையாக போகும் மிருகம் தன்னை உண்ண வரும் விலங்கை விட வேகமாக ஓடி தப்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒன்று தன்னுடைய உணவிற்காக பாய்கிறது, மற்றொன்று தன்னுடைய உயிருக்காக பாய்கிறது. பிரமிடுகள் அமைகளால் அடிமைகளால் கட்டப்பட்டது என்பதை நம் வரலாற்றிலிருந்து தெரிந்துள்ளோம். அந்த அடிமைகள் விடாது கண்காணிக்கப்பட்டு உழைக்காமல் இருந்தால் தண்டிக்கப்பட்டனர். பயம் சார்ந்த செயல் தூண்டினால் ஏற்படும் பாதகங்கள் என்னென்ன, வெளிப்புறமாக செயல்படுவது, தூண்டுபவர் வந்து அங்கே இருக்கும் வரை செயல் தூண்டுதல் அதாவது இருக்கிற வரைக்கும் வேலை செய்வாங்க அவங்க நம்ம சூப்பர்வைசர். அப்போ தூண்டு ஒரு விலகி போதும் அது வந்து அந்த பயமும் போயிடும். அது அது ஸ்ட்ரெஸ்ஸும் தான் தரும், மன அழுத்தம் தரும். அதே மாதிரி செயல்படுத்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு கட்டுப்படுவதும் நின்றுவிடும். நாளாக நாளாக செயல்திறன் குறைந்து விடுகிறது. இது ஆக்கத்திறனை அழித்து விடுகிறது. சிறு தடியால் அடிபட்டு பழகிய பின் பெரிய தடி தேவைப்படுகிறது. அப்போ ஒரு பணியாளர் ஒரு வாடிக்கையாளர் நீங்கள் இங்கே இப்பொழுது எந்த வேலை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர் என்னை அவர்கள் வெளியேற்றுவதற்காக பயமுத்தி 4 என்று பதில் அளித்தார்.